Om Shrim Tatpurushaaya Vidmage Bhaggaradundaya Dhimage Tanno Tandi Prashotaya Om Adityayasha Shomaya Mangalaya Budhayasha Guru Chukkara Saniyap Yaksha Ragava Gedava Namaka உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16-11-2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 7:20 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். அதிகாலை 12:04 பின்பு திருவாதிரை. இரவு 11:41 பின்பு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால அதிகாரமும் அதே சமயத்தில் அரவணைப்பும் அதிகரிக்கும். அதிகாரமான வகையில் தொழில் ரீதியான வகையில் வரவுகளும் பெருமைகளும் சிறப்புகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏளனமாக பேசினவங்க கூட மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மகாலட்சுமி மந்திரத்தை மாலை நேரத்தில் உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதுனால எதிர்ப்புகள் மறையும். ஒரு சில எதிர்ப்புகள் தானாகவே விலகும். ஒரு சில எதிரிகள் நண்பர்களாகக்கூடிய சூழல் உருவாகும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய மதிப்பு உயரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாச பந்தங்களுக்கு நடுவில் பண்பாட்டையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர். ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் கேது பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திடீர் தொழில் ஆக்கங்கள் உருவாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அதே தொழில் ரீதியான வகையில் முன்னணி என்ற முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஞான தேவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ. கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள், அதாவது இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது புதிய வீடு இடம் அல்லது மனை வாங்கக்கூடிய சூழல் உருவாகிறது, அல்லது புதிய வாகனம், இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள், இதுவெல்லாம் இன்றைய நாளில் வண்ணமயமாகவே நிறைவேறும். நீண்ட நாள் தடைபட்ட நல்ல காரியங்கள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை உறுதிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி டி. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இதுநாள் வரையில் இருந்த தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால மத சின்னங்களை நமஸ்காரம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வயதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய நலமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள், அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவராக இருந்தால் அவர்களுக்கு கல்வியில் சிறப்பு சேரும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் மேன்மைகளும் லாபங்களும் அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பாராட்டு, ஒரு சில பேர்த்துக்கு பணி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரியான நல் விஷயங்கள் நடக்கக்கூடிய இன்றைய நாளில் ஸ்ரீ ருத்ரம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஓ. கள்ளமில்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே புதனுடைய வீட்டில் சந்திரன் இருந்தது அப்படின்னா புத சந்திர யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தியாக்கும். அதே சமயம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் சமூகத்தில் அமையக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறுமிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். சொந்த தொழில் செய்யணுங்கிற அல்லது சொந்த வியாபாரம் செய்யணுங்கிற உங்களுடைய ஆசைகள் இன்றைய நாள் பலிதமாகும். வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உறுதியும் படிப்பின் மீது அக்கறையும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்த பாக்கியவான்களுக்கு வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் கனமான தனவரவு உருவாகும். மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு, குறிப்பாக உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஹம்சத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.